வணக்கங்க, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஈவினிங் டு நைட் ரொட்டீன் தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். நான் என்ன வந்து டின்னருக்கு சமைக்கிறேன், அப்புறம் நாங்கள் ஈவினிங் என்ன பண்ணுறோம், நைட்டு எப்படி மீனாட்சி பாப்பா எப்போ தூங்குறா அப்படிங்கிறத இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஈவினிங் வந்து மீனாட்சி பாப்பா வந்து அப்போ தான் தூங்கி முழிச்சா. ஸோ அவளையும் குளிப்பாட்டி விட்டுட்டு ஆதிரனும் குளிச்சுட்டான். அப்புறம் எல்லோரும் குளித்ததுக்கப்புறம் நல்லா விளக்கேற்றி சாமி கும்பிட்டதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்களும் வந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்ததும் வந்து எனக்கு டீ போட்டு கொடுத்தாங்க. அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஆதிரன் வந்து கொஞ்சம் தூங்கி எழுந்துச்சா, அதனால் கிராங்கியாக இருந்தான். ஸோ அவனுக்கு எதாவது சாப்பிட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கடையில் வந்து இந்த சீஸ் பிஸ்கட் ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த இது வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது கேட்டிருந்தானுங்க பசங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் பவுலில் வந்து போட்டு கொடுத்தாரு. அவங்க ரெண்டு பேரையும் அப்படியே ஒரு வழியாக சாப்பிட ஏதாவது கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் மீனாட்சி சவுண்ட் விட்டுகிட்டே இருந்தாள். அவளையும் கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து தூக்கி கொஞ்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் ரெண்டு பேருக்கு வந்து எங்கள் வீட்டுக்கார் வந்து டீ போட்டார். நான் வந்து அந்த கேப்பில் வந்து மீனாட்சிக்கு வந்து, ஏன்னா அப்போ தான் அவளை குளிப்பாட்டி முடித்தேன், ஸோ ஃபீட் பண்ணிடலாம், ஃபீட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அழாமல் இருப்பாள். கொஞ்சம் தூங்க ஒரு குட்டி தூக்கம் போடுவான். அந்த கேப்பில் நம்ம அப்படியே டின்னர் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு நான் ஃபீட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த காஸ்ட்கோவில் வந்துட்டு இந்த கிங்ஸ் ஹவாயன் பன் இருக்குது பார்த்தீங்களா, அது எப்போயாவது தான் வாங்குவோம். ஸோ வாங்கணும் அப்படின்னா டக்குன்னு காலியாயிரும். இது சும்மாவும் சாப்பிட நல்லாயிருக்கும், டெம்ட் ஆகும் ரொம்ப சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் டீயில் முக்கி சாப்பிட்றதுக்கும் அந்த நம்ம ஊரில் சின்ன வயசில் அந்த டீயும் பண்ணும் சாப்பிட்ட ஞாபகம் இருக்குமா, அந்த டேஸ்ட் அப்படி இருக்கும். ஸோ அது முக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹரிக்கு வந்து அன்றைக்கி வந்து ரெகுலராக அவன் ஸ்கூல் கிரேட் ஆர்ட்ஸ் கிண்டர் கார்டன் அவனுக்கு வந்து ஹோம்ஒர்க் கொடுக்கலை. ஸோ அந்த வீக் வந்து தமிழ் ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தாங்க. தமிழ் ஹோம் அந்த ஹோம்ஒர்க் இல்லைன்னா பரவாயில்ல, தமிழ் ஹோம்ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஹோம்ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவங்க அப்பா வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். அவனுக்கும் தமிழ் ஹோம் ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறமா டின்னர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டின்னருக்கு பார்த்தீங்கன்னா இட்லியும் நம்ம காளான் குருமாவும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான வெங்காயம்லாம் கட் பண்ணிக்கிருந்தேன். இன்னைக்கு குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக தான் நான் பண்ணுறேன். என் ஃப்ரெண்டு வந்து இந்தியாவிலேருந்து வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் சேர்த்து வந்து டின்னர் சமைச்சு கொடுத்தேன். அதனால தான் அதிகமாக குவான்டிட்டி பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் வந்து நிறையா கொஞ்சம் கடலெண்ணெய் ஒரு 3-4 டேபிள்ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். பூண்டு கட் பண்ணி வைக்க மறந்துட்டேன். ஸோ அந்த எண்ணெய் சூடாகிற கேப்பில் வந்துட்டு கொஞ்சம் அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு ஒரு 15 பல் பூண்டு அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இங்கிட்ட வந்து மீனாட்சி பாப்பா வந்து அழலை, பட் அந்த தூக்குறதுக்கு அழுகிற மாதிரி ஆக்டிங் கொடுக்கும் பார்த்தீங்களா பிள்ளைங்க, அந்த மாதிரி சவுண்ட் விட்டுட்டே இருந்தா. நம்ம இதெல்லாம் நம்பிக்கிட்டு அழுகிறாங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு தூக்கிடக்கூடாது. அவங்க நல்லா ஞாபகம் வச்சுருப்பாங்க, நம்ம வந்து அழுதா உடனே தூக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வடிவேல் காமெடி மாதிரி தான், கிட்னி கிட்னின்பாங்க. அதனால் நம்ம வந்து அதுக்கெல்லாம் இது பண்ணவே கூடாது, பயந்துட்டு தூக்கவே கூடாது. சும்மா ஆக்டிங், அந்த பசங்களுக்கு தெரியும், பேபீஸ்க்கெல்லாம் தெரியும், நம்ம சவுண்டு கொடுத்தா அவங்க தூக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம்
ஆதிரனும் ஹரியும் வந்துட்டு சாப்பிட அதான் அவங்களுக்கு வந்து ஏதாவது நம்ம வந்து கேமரா எடுத்துட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும். சரி இந்த டைமில் அம்மா வந்து ஏதாவது சாப்பிட கேட்டால் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேட்பான். அந்த ஜங்க் ஃபுட்லேருந்து கேட்க ஆரம்பிப்பான். நாங்கள் கொடுக்கல அப்படின்னு சொன்னதும் கடைசியாக அந்த ஃப்ரூட்ஸில் வந்து நிற்பான். சரி ஃப்ரூட்ஸாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு இருந்தேன். இங்கிட்டு வந்து எண்ணெய் சூடானதும் அதில் பட்டை கிராம்பு அந்த பிரியாணி இலை போட்டுட்டு கட் பண்ணி வச்சுருந்தேன். மூணு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பூண்டு போட்டுட்டு பூண்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலை அப்புறம் மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு அந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கிட்டேன். இட்லிக்கு பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை சாம்பார் ரைஸில் தான் மாவு அரைச்சி முந்தின நாளே மாவு அரைச்சி நல்லா பொங்கி புளிச்சு வந்திருந்தது. அது வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ஒரு ஹாஃப் அன் அவருக்கு இட்லி ஊற்றுறதுக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாடியே எடுத்து வெளியே வச்சுட்டேன். இதுக்கப்புறம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து நல்லா கழுவிட்டு அதையும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். நாங்கள் இங்கே சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஹரியன் ஆதிரனும் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தாங்க இந்த ரிமோட் கார் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து ஷாப்பிங் போயிருந்தோம் வீக்கெண்டில். அப்போ வந்து சரின்னு வாங்கி கொடுத்தோம். அதை வச்சு ரெண்டு பேரும் வந்து அந்த புது கார் இல்லையா அந்த வாங்கின இதுக்கு வந்து ஃபுல்லாக அதை வச்சு தான் விளையாண்டுட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேக்கெட் மஷ்ரூம் இருக்குது பார்த்தீங்களா, நான் வந்து ஒயிட் மஷ்ரூம் வாங்கியிருந்தேன். ஸோ அதை வந்து நல்லா அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா கழுவிட்டேன். கழுவிட்டு அந்த தண்ணியெல்லாம் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டு அதை அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். மஷ்ரூம் எப்போயுமே நல்லா கழுவுனதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ இல்லைன்னா துணியை வச்சு அதை நல்லா தொடச்சிருங்க. வெங்காயம் அதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துட்டு அந்த வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். சார்ஜ் போட சொல்ல அம்மாவை. அந்த தக்காளி வந்து பாதி அளவு லைட்டாக மசிஞ்சதுக்கு அப்புறமா அதில் மஞ்சள் பொடி காரத்துக்கு கொஞ்சம் மிளகாய் பொடி அதுக்கப்புறம் மல்லிப்பொடி இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ஒரு 5 டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் கலருக்காக காஷ்மீர் சில்லி வந்து 2 டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு அந்த தக்காளி வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணதுமே நம்ம விட்டோம் அப்படின்னா அதை அடிபிடிக்க ஆரம்பிச்சிடும், அந்த மசாலாலாம் ஒரு மாதிரி கறிய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை உடனே சேர்த்துட்டு அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை, மூடி வச்சுட்டேன். ஏன்னா மஷ்ரூம்லேருந்தே நமக்கு நிறையா தண்ணி வெளியே வரும், அதனால் தண்ணி அந்த டைமில் மஷ்ரூம் சேர்த்தவுடனே தண்ணி சேர்க்கறதுக்கு அவசியம் இல்லை, அதுலேருந்தே நமக்கு கிரேவி மாதிரி தண்ணி வரும். ஸோ மஷ்ரூம் வந்து நம்ம நான் நிறைய அளவு போட்டேன் பார்த்தீங்களா, அந்த அளவு பாதிக்கு பாதி அது நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு 4 கப் தண்ணியை வந்து அதாவது கொதிக்க வச்ச தண்ணியை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அந்த உப்பு தேவையான அளவு போட்டுட்டு அதை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டேன். இங்கிட்டு வந்து அரைக்கிறதுக்கு தேங்காய் வரும் 1 1/4 கப் தேங்காய், நம்ம பொட்டுக்கடலை, சோம்பு, அப்புறம் வந்து கசகசா இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா தண்ணி ஊற்றி பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த மஷ்ரூம் பார்த்தீங்களா அது வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிச்சிரும். அந்த டைமில் வந்து இந்த அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை ஊற்றிட்டு அந்த மிக்சியில் ஒட்டியிருக்கு பார்த்தீங்களா அதுலேயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த மிக்சியை நல்லா சுற்றி உள்ள எல்லாத்தையுமே அந்த ஒட்டியிருக்கிற பேஸ்டெல்லாம் எடுத்து விட்டு ஒரு 1/2 மிக்சி அளவு தண்ணி அதாவது ஒரு 1/2 கப் அளவு தண்ணியும் எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு
இந்த டைமில் நீங்கள் உப்பு காரம் ஏதாவது சேர்க்கணும் அட்ஜஸ்ட் பண்ணணும்னா இந்த டைமில் சேர்த்ததுக்கப்புறம் மூடி வச்சுட்டு மீடியம் டு லோ ஃப்ளேமில் திரும்ப ஒரு 10 நிமிஷம் வந்து நான் கொதிக்க விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து இட்லி பாத்திரம் எடுத்து இட்லி வேகிறதுக்கு அந்த மாவெல்லாம் அந்த இட்லி பாத்திரத்தில் ஊற்றி வேக விட்டுக்கிட்டேன். ஏன்னா இட்லி வேகிறதுக்கு 15-20 நிமிஷம் ஆகும். ஸோ இதுவும் இந்த குருமாவும் ரெடி ஆயிரும் அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா. அதனால் இட்லியும் அந்த லாஸ்ட் டைமில் வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா இட்லியும் சூடாக இருக்கும் போது இந்த குருமா ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து நிறைய பேர் தாய்ப்பால் நல்லா வர்றதுக்கு என்ன சாப்பிடணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எனக்கு வந்து நான் என்ன சாப்பிட்டேன் அப்படின்னா நான் பூண்டு தான் நிறையா சாப்பிட்டேன். நான் வந்து ஒன்று பூண்டு பாலாக குடிக்கலாம், ஆனால் நான் பூண்டு பாலாக குடிக்கல, நான் வந்து பூண்டு கருப்பட்டி போட்டு சாப்பிடுவேன். அது எப்படி பண்ணி சாப்பிடணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய டெலிவரி வீடியோ ரிலீஸ் பண்ணியிருப்பேன் பார்த்தீங்களா, அதுக்கடுத்து ஒரு 2-3 வீடியோஸில் வந்து நான் காட்டியிருப்பேன் அது எப்படி பண்ணி சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு. அது வந்து எல்லா தொடர்ந்து கண்டினியூஸாலாம் சாப்பிடக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு 1 மந்த் தான் நான் டெய்லி வந்து 3 டைம் சாப்பிடுவேன். அது ஃபஸ்ட்டு மந்த்து தான் கொஞ்சம் ரெகுலராக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம குழந்தைங்க வந்து பால் குடிக்க குடிக்க இன்னும் நிறையா சுரக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் தேவைப்படாது. அதனால் ஒரு எப்பயுமே இந்த ஃபஸ்ட்டு டெலிவரி இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 மந்த்ஸ் வந்து அவ்வளவா பால் வராது. ஆனால் பட் அந்த குழந்தைங்க குடிக்க குடிக்க அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா அவங்களுக்கு பால் சுரக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கண்டிப்பாக அந்த பூண்டு தான் நான் ட்ரை பண்ணுவேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஹரி வந்துட்டு நான் ரைஸ் சாப்பிட்றேன்னு சொன்னான். ஸோ மதியம் வச்சுருந்த ரைஸ் கொஞ்சம் இருந்தது. ரைஸ் அப்புறம் வந்து பீக்கங்காய் போட்டு கொஞ்சம் பருப்பு போட்டு கடைஞ்சி வச்சுருந்தேன். அது கொஞ்சம் ரசம் ஊற்றி எங்கள் வீட்டுக்காரங்க வந்து 2 பசங்களுக்கும் ஊற்றி விட்டாங்க. எங்கிட்ட பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு லாஸ்ட்டாக வந்து இந்த கொத்தமல்லி இலையை வந்து நல்லா கழுவி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். எங்கிட்ட வந்து எங்கள் மாமியார் அவங்க வந்து வீடியோ கால் பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து காட்டிக்கிட்டு இருந்தாங்க இப்படி தான் வீடியோ எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ இட்லியை ஓப்பன் பண்ணி பார்த்தோம், லைட்டாக வேகாத மாதிரி இருந்தது. ஏன்னா நான் நிறையா மாவு ஊற்றினேன், அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு 5 மினிட்ஸ் வச்சேன். மொத்தம் 20 மினிட்ஸ் ஆச்சு இட்லி நல்லா வெந்து வர்றதுக்கு. அப்புறம் வந்து எங்கள் அது ஃப்ரெண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னேன் இந்தியாவிலேருந்து, அவங்களுக்கு வந்து ஒரு பாக்ஸில் வந்து அந்த மஷ்ரூம் குருமா வந்து ஊற்றி கொடுத்து விட்டேன். எங்கள் வீட்டுக்காரங்களும் போய் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி இட்லி மாவு எப்படி அரைக்கணும்னு வந்து நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கிறேன். நான் அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது வந்து நாங்கள் ரெகுலராக இது வந்து பண்ணி சாப்பிட மாட்டோம். ஒரு 2 வீக்ஸ் வந்து நம்ம ரெகுலர் இட்லி வச்சோம் அப்படின்னா அடுத்த ஒரு 3வது வாரம் இந்த மாப்பிள்ளை சம்பா ரைஸில் சாப்பிடுவோம். ஸோ இது ரொம்ப ஹெல்தியும் கூட. அது மாதிரி இதை நல்லா புளிக்க வச்சு நல்லா பொங்கி வந்து இட்லி சுட்டோம் அப்படின்னா நல்லா பொசு பொசுன்னு இந்த மாதிரி வரும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வந்து அந்த மாப்பிள்ள சம்பா ரைஸுங்கிறனால டேஸ்ட் எப்படி இருக்குமோ அப்படின்னு நிறையா பேருக்கு தோணும், பட் அப்படி இருக்காது. இது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதை விட இதில் தோசை சுட்டு சாப்பிட்டோம்னா நம்ம நார்மல் தோசையை விட இந்த தோசை இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டுக்காரங்க வந்து ஃபஸ்ட்டு வேகமாக சாப்பிட்டுட்டு ஹரியை வந்து தூங்க வைக்க போயிட்டாங்க. ஸோ அவனை தூங்க வைக்கும்போது கொஞ்சம் ஸ்டோரி ரீட் பண்ணிகிட்டே ரீட் பண்ணி விட்டாங்கன்னா அவனும் தூங்கிடுவான். அது மாதிரி மறுநாள் அவங்க ஸ்கூலில் வந்து கேட்பாங்க நைட்டு என்ன ஸ்டோரி படிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவனோட ஃபைலில் வந்து எழுதி விடணும். அதனால் இந்த ஸ்டோரி ரீட் பண்ணுற பழக்கம் வந்து ரெகுலராக இருக்கும் அவனுக்கு. ஸோ அவனும் ஹரியும் தூங்கிட்டான். அதுக்கப்புறம் ஆதிரன் வந்து நாங்கள் எப்போ தூங்குவோமோ அப்போ தான் ஆதிரன் தூங்குவோம். அது வரை எங்கள் கூடயே தான் எவ்வளோ நேரம் நாங்கள் முழிச்சிருக்கோமோ முழிச்சிட்டே தான் இருப்பான். ஸோ அவனும் இட்லி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இட்லியை வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டேன். வச்சுட்டு கிச்சனை வந்து நல்லா தூத்துட்டு லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் ஈவினிங் போட்ட டீ இருந்தது. அதை வந்து இப்போ என்னன்னு தெரில, நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டீ குடிக்கணும், ஏன்னா காஃபி குடிக்கிறது வந்து ஒரு பழக்கமாயிடுச்சு. அதனால் அந்த டீயை சூடு பண்ணிட்டு எங்கள் வீட்டுக்கார் சூடு பண்ணிக்கிட்டு இருந்தார். நான் அந்த கேப்பில் அந்த மாப்பெல்லாம் போட்டு அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் நாங்கள் 2 பேரும் வந்துட்டு கொஞ்சம் நேரம் சோஃபாவில் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். ஏதாவது
ரெகுலராக எப்போயுமே பேசிக்கிட்டு இருப்போம். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆதிரன் பர்த்டே வருது ரெண்டு நாளில், அதனால் என்னென்ன மெனு பண்ணலாம், அதுக்கப்புறம் என்ன வாங்கலாம் கடையில், அதுக்கு என்னென்ன வாங்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நோட்டில் வந்து நோட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த இதெல்லாம் பேசி முடித்ததுக்கப்புறம் தூங்குறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10:30 மேலே ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் தூங்க போயிட்டோம். ஆதிரனும் அது வரை முழிச்சே தான் இருந்தான். மீனாட்சி வந்து அவளை லைட்டாக தூங்கியா தான் ஈவினிங்லேருந்து அந்த நாங்கள் தூங்க போகிற முன்னாடி வர கொஞ்சம் கொஞ்சமாக தூங்கி முழிப்பாள். அதுக்கப்புறம் ஒரு 10:00 மேலே பார்த்திங்கன்னா 10:30 மேலே வந்து அவள் வந்து ஃபீட் பண்ணணும். ஸோ ரெண்டு சைடுமே நம்ம ஃபீட் பண்ணி போடணும். குழந்தைகளுக்கு ஒரு சைடு மட்டும் ஃபீட் பண்ணிவிட்டு விடக்கூடாது. நைட்டு நம்ம ரெண்டு சைடுமே ஃபீட் பண்ணிவிட்டு அவங்கள தூங்க வச்சோம் அப்படின்னா அவங்க எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நேரம் நல்லா தூங்குவாங்க. அதனால் மீனாட்சி பாப்பா எப்பயுமே நைட்டு பார்த்திங்கன்னா அவள் தூங்குறதுக்கு 11:30 ஆயிரும். அதுக்கப்புறம் தான் ஒரு நல்லா ரொம்ப நேரம் தூங்கவே ஆரம்பிப்பாள். அது வரை கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி தூக்கமாக தூங்கிட்டு அந்த 11:00 மேலே பார்த்திங்கன்னா தூங்க ஆரம்பித்தா அப்படின்னா காலையில் வந்து சம்டைம்ஸ் வந்து 4:30 எந்திப்பா, இல்லை அப்படின்னா 6:00 தான் எந்திப்பா. அவளுக்கு வந்து வயிறு ஃபுல்லாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நல்லா தூங்கிடுவா, இல்லை அப்படின்னா ஏன் வந்து சம்டைம்ஸ் நைன் குழந்தைங்க அழுதுகிட்டே இருந்தது தூங்காமல் இருந்தது அப்படின்னா அவங்கள பால் கொடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு 10-15 நம்ம தோளில் போட்டு தட்டிக்கிட்டே இருக்கணும். ஏப்பம் வரணும். சப்போஸ் ஏப்பம் வல்லாட்டினாலும் பரவாயில்ல, ஒரு 10 தட்டி விட்டுகிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் அவங்க வந்து நைட்டு தூங்குவாங்க, இல்லைன்னா அழுதுகிட்டே இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் குழந்தைகளுக்கு நல்லா நிறைய நேரம் தூங்குவாங்க. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.